ராஜ் மியூசிக் நேர்கள் அனைவருக்கும் இனிய இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட காஃபி பிரேக் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது. எஸ், தேஜாவு படத்தோட டீம் வந்திருக்காங்க. ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருக்காரு, அண்ட் நம்ம ஹீரோ முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அதில் நடிச்சிருக்காரு. டூ கேரக்டர்ஸாக வருவாங்க. ஸோ ராகு விஜய், வணக்கம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். தேஜாவு, இந்த படம் உங்களுக்கு ஒரு அறிமுக படமாக வந்திருக்கு, ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது டேரக்டர் அப்படின்ற ஃபீலே கொடுக்கல. அவ்வளோ சூப்பராக தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் எப்படி உருவாச்சு, இது பின்னாடி நடக்கிற விஷயங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணும் சொல்லுங்கள். சரி, இனி ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணுறவனுக்கு வந்து முதல் இதுன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே ஆகணும் அப்படின்னு இருக்கும். அந்த வகையில் நான் ரெண்டு ப்ரொடியூசர்கிட்டையும் ஓகே சொன்னேன். கோ ப்ரொடியூசராக வந்த முத்தையா சாரும் அதன் வந்து ப்ரொடியூசராக வந்த விஜய் பாண்டி, ப்ளஸ் அவருக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக ஒருத்தருந்தார், அவரும் கேட்டிருக்காரு. ஸோ மூணு பேருமே கேட்டு ஓகே பண்ணுவார்க்காரு. அது இல்லாமல் தெலுங்கு இந்த படத்தை தொடங்கியிருக்காரு, அவரும் கேட்டு ஓகே பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓகே ஆச்சு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்டான மூமெண்ட். அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நீ நாளைக்கு ஷூட் போகிறோம் அப்படின் போது ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் நம்ம அந்த படத்தை போட்டு காட்டுவோம் ஃபைனலாக, அது என்ன சொல்ல போகிறாங்க. ஸோ அது ஒரு மூமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு தியேட்டரில் வந்து நம்மளோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு மூமெண்ட், அதுவும் ஒரு ஹவுஸ்ஃபுல் க்ரௌடோட. எஸ். ஸோ இது எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணிடலாம், எப்படி வேணால் போயிடலாம், பட் ஃபஸ்ட் அப்படின்னும்போது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் தேஜாவு எனக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு தரமான சூப்பரான ஒரு படம். ஸோ இந்த படத்தை பார்த்து நேரடி ஒருத்தங்க வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க பார்த்துலாம். ஹலோ, ஹாய். ஹாய், வணக்கம் மகேஷ். நான் வந்து அண்ணநகர்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஹாய். வணக்கம். வணக்கம் கார்த்திக். தேஜாவு படத்தோட டீம் இருக்காங்க, டைரக்டர் அண்ட் ஆக்டர் ராகவ் விஜய். ஸோ நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக. ஹாய் மிஸ்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், அண்ட் ஹாய் மிஸ்டர் ராகவ் விஜய். அண்ட் படம் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கு. முதல்ல டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நீங்கள் சூப்பராக பண்ணி. தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ் மிஸ்டர் கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நீங்கள் வந்து படக்குழுக்கு சொன்ன வார்த்தை வந்து நான் படக்குழுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கூட ராகவ் விஜய் இருக்கார், அவருக்கும் சொல்லிக்கிறேன். படத்தை நீங்கள் பார்த்ததுக்கும் ஆ கண்டிப்பாக பேசணும். நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன் சரிங்களா, நாங்கள் வந்து ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போனோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உங்கள் அதாவது வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்களே இப்படி கேட்டுட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது மிச்சம் கொடுப்பீங்க. சரி, எனிவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லியாகணும், ட்ரை பண்ணணும் உங்களுக்கு. நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்கள் வேலை செய்ய முடியுது. நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இதை மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க கார்த்திக், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம அருள்நிதி சார், இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக ஒரு முறுக்கான ஒரு போலீஸாக நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக இந்த கதைக்கு அவர் கொண்டு வந்தீங்க? அந்த இல்லை, ஆக்சுவலாக இவர்கிட்ட சொன்ன வேர்ஷனுக்கு அப்புறம் வந்து நான் வேறு சில வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேர்ஷனில் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேரக்டராக ஒன்று இருந்தது. நான் போய் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவர் எந்த கேரக்டரை பிக் பண்ணுறாருன்னு பார்க்கணும்னு ஒரு ஆப்ஷனாக. சரி, என்ன பிக் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்போது அவர் ரொம்ப அவருக்கு ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். அது முதல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்தா செகண்ட் ஹாஃப் கிடையாது, வேற ஒரு செகண்ட் ஹாஃப் இருந்து இவ்வளோ மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து அதை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்து ஏதோ பிஸியாகவே இருந்தார், பட் ஆனால் டெய்லி எனக்கு ஃபோனில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பார். சூப்பர், நான் படிச்சிடறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஒரு நாள் கால் பண்ணார். படிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இன்டர்வல் வரைக்கும் படிச்சுட்டு எனக்கு அப்புறம் கியூரியாசிட்டி தாங்க முடியல. நீங்கள் செகண்ட் ஹாஃப் நிறையே வந்து நான் ரேட் பண்ணிவிடுங்க, எனக்கு படிக்கிற பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரதர், நீங்கள் படிச்சிருக்கீங்க, டீட்டெயிலிங் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
இல்லை இல்லை நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணுறேங்க, நீங்கள் நேரம் வாங்க நான் கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டுட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நான் வந்து கேட்குறேன், நான் பண்ணுறேங்க ஆனால் எந்த கேரக்டர்னா அப்படின்னாரு. நான் சொல்ல அதை நீங்கள் சொல்லுங்க வச்சிருப்பாரு. ஆமாம், எல்லாருக்கும் முக்கியத்துவம் இந்த படத்தில், ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முதல் இயக்குநராக வந்துட்டீங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டீங்க. இந்த படத்தில் வந்து பாட்டு ஏன் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரியலையா? இந்த படத்தில் பாட்டே இல்லை ஏன் இல்லை? இப்போ அதுதான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் வர்றாரு, ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும், காணாமல் போகணும்ன்றது தான் பிளாட்டு. நீங்கள் அதில் தான் சாங் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதோடய பேஸ் வந்து அடி வாங்கிறாரா. ஸோ நம்ம எனியும் ஒரு ஜானர் எடுக்கும்போது அந்த ஜானருக்கு நம்ம ஹானஸ்டாக இருந்துட்டோம்னா உட் பி பெட்டர். ஸோ இது எங்கேயுமே எனி பாயிண்ட்டில் இந்த படத்தை வந்து பாட்டு டிமாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதில் ரொம்ப ஃபேமாக இருந்தோம். பட் அது அதை பற்றி நாங்கள் எந்த டீமே அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஜிப்ரான் மட்டும் தான் கேட்டார், சாங் இல்லையா அப்படின்னாரு. அப்புறம் அதுக்காக ஒரு ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஆனால் பட் அது ஜஸ்டிஃபைடாக இருக்கும் அந்த சாங் படம் முடியும் போது. ஆமாம், ஒரு சின்ன ஒரு சின்ன இப்போ அது ஆக்சுவலாக ரீசெண்டாக சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா அது நல்ல செம்ம மெலடி அது, அவர் ஜிப்ரான் சாரோட அது அது சிக்னேச்சராக இருக்கும் அது. ஸோ அவ்வளோதான், அது பாட்டு தேவைப்படலை வைக்கலை. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படத்தில் பார்ட் டூ ஒன்று எடுத்து அதில் வேணும் எனக்கு ரெண்டு டூ எயிட் வச்சிருக்கோம். சூப்பருங்க. அப்போ பார்ட் டூ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவர் இருக்க மாட்டாருன்னு தெரியாமே அவர் சொல்லிட்டு இருக்காரு பார்ட் டூக்கு. இல்லைன்னு சொல்லுங்களா வேணாம். அப்படியா? கதை பிரகாரம் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ தம்பி கேரக்டர் ஒருத்தர் விட்டு ரெண்டு பேரும் விட்டு இந்த இந்த இது முடிஞ்சிச்சுல்ல. ஆ, இந்த பிளே முடிஞ்சிச்சுல்ல. மேபி தேஜா விட்டு இல்லை வேற ஒரு பிரச்சனை வச்சு இவர் அருண் இது இருக்காரு, விக்ரம் இருக்காரு, ஒரிஜினல் விக்ரம் இருக்காரு, மதுபாலோட பொண்ணு இருக்காங்க. கண்டிப்பாக மதுபாலா மேம் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள வந்து திருப்பி வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதில் இந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க, எப்படி இவங்க இந்த கேரக்டர் செட் ஆகணும், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து நமக்கு லிஸ்ட்டில் வந்து மதுபாலா மேடம் இருந்தாங்க. ஏன்னா நான் அது லிஸ்ட்டாக எடுக்கும்போது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணாதவங்க யார் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லா கேஸ்டிங்குமே நான் ட்ரை பண்ணது. ஸோ அதில் வந்து சில சில ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க, பட் அவங்க டேட்ஸ் நமக்கு வந்து இல்லை. அப்போ அவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்க டேட்ஸ் நமக்கு கிடைக்கல. சரி, நான் அப்புறம் பார்த்தேன், சரி கரெக்டாக ஷூட்டுக்கும் நம்ம நெருங்கிட்டோம், மதுபாலா மேம் மட்டும் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். அதுக்காக அவங்க பாம்பேயில் இருந்தாங்க. ஓகே. ஸோ லாஜிஸ்டிக்ஸாக நமக்கு ஏன்னா அப்போ கோவிட் முடிஞ்சு ஷூட் ஆரம்பிச்சதுனால நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவர் த கால் தான் நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அவங்க கேரக்டர் மட்டும் நரேஷன் கொடுத்தேன், இப்படி தான் அப்படின்னு உடனே அவங்க பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போலீஸ்ன்றது அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அவங்கள யாருமே அந்த மாதிரி ரோலுக்கு அவங்களுக்கு அணுகவே இல்லை. ஒரு அம்மா ரோலு, அண்ணி ரோலு இப்படியே தான் அணுகும்போது ஒரு நல்ல ஒரு செம ஈக்குவல். இந்த படத்தில் நீங்கள் வந்து கதையை வந்து சொல்லாமல் அதை அப்படியே சொல்கிறீங்க, நான் ஈஸியாக சொல்லிட்டோமா, எல்லாமே கலந்த ஒரு கலந்து இருந்திருக்காங்க. அது வந்து இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் ரியலி வெரி சேலஞ்சிங் தட் இந்த கதையை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து கொண்டு போய் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு குழந்தை ஒரு 10 மாதம் வந்து பிறந்து அது வளர்ந்து பேர் வச்சு அது வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் போய் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டீங்க. இட்ஸ் ரியலி ஹானர் அண்ட் வெரி ஹாப்பி தட் அண்ட் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ அடுத்த உங்களோட ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு அப்ரோச்சஸ் வந்திருக்கு மூவிஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்களேன். ரெடி ஒன் ஷூட் போயிட்டுருக்குது, இன்னும் ரெண்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. சூப்பர். ப்ளஸ் இது தேஜாவுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனஸ்ட்டாக நிறையா அப்ரோச்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவசரப்பட்டு எதுவும் இது பண்ணிக்கல, கொஞ்சம் ஸ்டெடியாக மூவ் பண்ணுவோம். ஏன்னா இது எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து வைஃப்க்கு வந்து அவங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக கதை தெரியும், அவங்களுக்கு ஃபுல் படமாக அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அங்கங்கே பேசிகிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம், எப்போ காட்ட போகிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரீமியர் பார்த்துட்டு வந்து அன்றைக்கி நைட் எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த படம் பண்ணிட்டேன், இதை தாண்டி அடுத்தது என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. இல்லை அது கேள்வி, அது வந்து ஏன் அதை அதை ஏன் ஞாபகப்படுத்திட்டு மூடமாக மனசெல்லாம் புண்ணா சந்தோஷமாக கொஞ்ச நேரம் ஏன்னா சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன் இது வரட்டோன்னு. இல்லை இப்போ தேஜாவா தெலுங்குமே நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது, அங்கே வந்து நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அப்படியே ரீமேக் வெர்ஷன் அது, அதுவுமே நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூரோல் இவரே தான் பண்ணியிருக்காரு. மதுபாலா மேம் இருக்காங்க, அது இல்லாமல் தெலுங்கு ஆக்ட்ரஸ் வச்சு நம்ம அது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிலீஸ்க்குமே நான் வெயிட்டிங், அதுவுமே வந்துடுச்சுன்னா
ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் இது வந்து பெரிய இங்கே ஹிட் ஆனதுனால அங்கேயுமே இப்போது நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இப்போதைக்கு அதில் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அது பார்க்காம இருக்காதிங்க. அதில் சின்ன சேஞ்சஸ் அதாவது அப்போ அப்படியே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. அதுவும் வந்து இந்த படம் ஆனால் அதில் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 16th வெர்ஷன் அப்படி பாருங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஆப்வியஸ்லி ஹிந்தி ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவுமே அதுக்கான போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் சீ, எல்லாமே சாத்தியமாகும் அமையும் அண்டு வெற்றிகரமாக எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ தேஜாவும் இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட கேள்விகளில் வந்து நம்ம நேர்கள் மூலமாக நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபியை பற்றி கேட்டே ஆகணும். சொல்லுங்கள், இதை பற்றி இந்த படத்துக்கு எப்படி இவர் கொண்டு வந்தீங்க எல்லாமே? இல்லை ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு இதுக்குள்ளே எடுத்துட்டு வந்தார் அப்படி தான் சொல்லலாம். இது என்னங்க, ஏன்னா ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து மெயின் ப்ரொடியூசராக வந்து அவர் தான் இருந்தார், பிஜி முத்தையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பூ உள்ளிட்ட படங்கள்லாம் சினிமோகிராஃபி பண்ணவர். எனக்கு வந்து நீண்ட நாளாக அவர் நண்பர். அவர் நாங்கள் நடு நடுவில் இந்த படம் பண்ணலான்றது பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஃபைன் டே வந்து அவர் கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன், இது கொடுக்கல. அது அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து இது சும்மா இதுவும் முடிஞ்சால் படிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அவர் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, இதுக்கு நம்ம யாராவது நீங்கள் யாருன்னு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் நம்ம பண்ணலான்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு உங்களோட இன்னொரு ஸ்கிரிப்ட் நான் படிக்கல, பட் படிச்சு நான் கூப்பிட்றேன், இன்றைக்கி தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஈவினிங் கூப்பிட்றேன்னு அவர் கரெக்டாக அதுலேருந்து 2 hours கூப்பிட்டாரு. கூப்பிட்டேங்க, இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் பேங்காக இருக்குது, இதுக்குங்க நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த இதை முதல் படமாக பண்ணுங்கள், உங்களுக்கு சமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்படி தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவருக்கு வந்து ஒரு 2 projects வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருந்தது. அப்போது இன்னும் 2 படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது நாங்கள் இது ப்ராஜெக்டாக அப்படியே அசம்பிள் பண்ணி எல்லாம் வரத்துக்குள்ளே எங்களுக்கு லாக்டவுன் வந்ததுனால அவரோட அந்த 2 படங்கள் வந்து ரிலீஸ்க்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. லாக்டவுன் முடிஞ்சோடனே இவர் ஹீரோ இமீடியட்டாக டேட் தந்ததுனால இன்னொன்று தமிழ் தெலுங்குன்றதுனால பட்ஜெட்டாகவும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ அப்போது இந்த படத்தோட மெயின் ப்ரொடியூசர் வந்து உள்ளே வந்தார். வந்து நானே கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணார். இவர் கோ ப்ரொடியூசராக அப்படியே கண்டினியூ ஆனார். பட் அவர் டே 1 இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே சொன்னது இந்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுவேன், எனக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டாக இது தெரியுது, கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாட்டோகிராஃபர் வரும்போது நம்ம ஏன் அதை வேணாம்னு சொல்ல போகிறோம், நம்ம நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படத்தில். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜேர்னிக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்துடுறோம். ஈஸியாக நிறைய பேர் அதில் புகழ்ந்தும் பேசுகிறாங்க, குறையும் சொல்கிறாங்க. அந்த குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம நேர்களுக்கு சொல்லும் போது தான் அதோட அந்த எஃபெக்ட் எல்லாமே தெரியுது. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் வந்து சேத்தன் சார் ஆஃப்டர் லாங் டைம் அவரையும் வந்து இதில் வந்து கம்பேக் பார்த்துருக்கோம். அதுலேயும் ட்விஸ்ட்டு அவர் மேலே எனக்கு ஒரு டவுட்லாம் வேறு வந்தது, ஒரு வேளை இவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஆமாம், பார்த்துக்கிட்டே இருப்பார். லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று அதில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட்டு, அது வந்து இயற்கையாகவே வச்சிங்களா இல்லை அது அந்த கதையில் வந்து அப்படியே ஒரு எடிட் பண்ணும்போது எப்படி போயிடுச்சா இல்லை எனக்கு தெரியல. ஏன்னா முக்கியமான ஒரு ரோலை வந்து மீட் எடுப்பாங்க ஹீரோயின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேத்துன்னு வந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் அவர் எங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாரு கூட எனக்கு டவுட் இருந்தது, அவர் மேலே எனக்கு டவுட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கதை கலத்தை சூப்பராக கொண்டு போனீங்க. சேத்தன் சார் இந்த படத்துக்கு வந்து அவரோட கதாபாத்திரம் எப்படி வந்தது அதை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு நான் வந்து விடாத கருப்புலேருந்து சேத்தன் சாரோட ஃபேன். அடடா, செம்ம. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கடைசி எபிசோடு டெலிகாஸ்ட் பண்ணனா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு அது. அப்போ உங்களுக்கு டிவிலேயே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு சீரியல் அது. ஆனால் நான் என்னோடய இது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் சரியான கதாபாத்திரங்கள் கிடைக்கலையோன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. சரியான ஆக்டர் அவர், அவர் சரியான பயன்படுத்துக்கலையோன்னு ஒரு ஆக்டர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரோல் யார் அப்படின்லாம் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு சேர்த்து சார் பண்ணால் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசவே மாட்டார், ரியாக்ஷன்லேயே நிறைய பண்ணணும் அப்படின்போது எனக்கு ரொம்ப ஒரு அவர் ரைட்டான சாய்ஸாக இருந்தது. கால் பண்ணி இந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. போனேன், போயிட்டு ஒரு 2-2.5 hours நரேஷன் முடிஞ்சது. சூப்பர், இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த அப்புறம் ஷோர் ஹிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இது பண்ணார்.
இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைன்றாங்கல்ல, அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் சொல்லியிருக்காரு. வா, நீங்கள் கூலாக வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லையே, ஏன் டென்ஷனே இல்லையா அப்படின்வாரு. நல்லா மோட்டிவேட் பண்ணுவார், பேசிகிட்ருக்கோம் டெய்லியுமே பேசிகிட்ருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் எனக்கு எனக்கு முதல் படமாகவே நல்ல கேஸ்டிங்காக எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டாக அமைஞ்சாங்க. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்கள் கதை காலத்தில் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் எல்லாருமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் அது வந்து இவர்கிட்டையும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி திடீர் திடீர்னு ஒரு ஒரு கேரக்டர் வந்து முளைச்சிருது. அப்படி இந்த ஒரு படத்தில் நான் வந்து எல்லாருக்கும் பார்த்தேன், இதில் வந்து ஒரு கேரக்டர் இல்லைனா கூட எனக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஆனால் அப்படி ஒரு முளைச்ச ஒரு கேரக்டர் இருக்காங்க இந்த படத்தில்னா யாரை சொன்னீங்க? சரி, அப்படி வந்து யாருமே கிடையாதுங்க. அதாவது ஆக்சுவலாக எல்லாமே டெஸ்டினேட்டட் இந்த கதைக்குள்ளே இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து தான் நம்ம டிசைன் பண்ணது ஃபிக்ஸ்டு தான். ஆமாம், நம்ம அது யா இது மட்டும் ரைட்டருக்கு மட்டும் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பிக் நேம்ஸ்லாம் போச்சு, அவங்க கதை சொன்னேன், அவங்களெலாம் பிடிச்சிருந்தது. நான் அப்படி எக்ஸைட் ஆனேன். அப்புறம் வந்து நானே எனக்கு கேட்டுக்கிட்டேன், இதுவாக நம்ம நினைக்க பட்சம் இல்லையே, இது இதெல்லாம் போட்டால் ஆப்வியஸாக கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு போது தான் அச்சுத்குமார் சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்ணி பெங்களூரில் சொல்லி. பட் இந்த படத்தோட யூஎஸ்பி என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே எல்லா இடத்துலையுமே இந்த கதை வந்து ஓகே ஆகிடும். உடனே அவங்க போய் சொல்லி முடிச்சோடனே அவங்களோட இது வந்து எஸ்ன்னு மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அந்த கதையில் டவுட்டோ இதுவா. ஏன்னா எனக்குமே எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஆன்சர் சொல்லுவேன். இப்போ என்னோட அசிஸ்டன்ஸ் நடக்கும் போது என்ன பண்ணணும், அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்டை படிக்கப்பான்னு. அப்படி வந்து 6 மணி நேரம் என்னோட 2 அசிஸ்டன்ஸ் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டானுங்க. 6 மணி நேரம் கிட்டத்தட்ட அதை போய் டிஸ்கஷனு சொன்னானுங்க. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி, ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ ஆன்சரோடு நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. இருந்தேன் இந்த படம் ஒர்க் ஆகிடும், இந்த படம் ஒர்க் ஆகலாம், எந்த படம் ஒர்க் ஆக போகுது அப்படின்ற ஒன்று தான் இருக்கும். எனக்கு அது அருள்வியே சொல்லுவார், ஏங்க உங்களோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு பயம் வருதுங்க, நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு ப்ரோ விடுங்க ப்ரோ. நான் முதல்ல கூட நடந்துச்சு, நாளை 7 வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்துட்டே இல்லையா அப்படின்றாரு. இல்லைங்க நான் இத்தனை படம் பண்ணிட்டேன், எனக்கு பார்த்துட்டு இருக்கு முதல் படம் மட்டும் உங்களுக்கு இல்லையா அப்படின்னாரு. விடுங்க, எக்ஸாம் ஏற்றிட்டோம், மார்க் மாறவா போகுது. இன்னைக்கு இவ்வளோ ஒரு அது எனக்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது சார் அருள்நதி சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரியலாக வந்து அவர் வந்து போலீஸ் வந்து ரஃப் அண்ட் டஃபாக இருக்கார் இந்த படத்தில், ரியல் கேரக்டரில் எப்படி உங்க கூட? ஆக்சுவலி அவர் ஸ்பாட்டில் ஒரு மாதிரி இருப்பாருங்க, ரியலில் வர மாதிரி இருப்பாங்க. ரியலில் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன் தான் அவர். அது ஈஸியாக அவர் அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாருன்றதே நமக்கு அந்த ட்ரேஸே இருக்காது, ரொம்ப ஈஸியாக மிங்கில் ஆகிடுவார். டெய்லி நாங்கள்லாம் வந்து அந்த படமாக ஸ்டார்ட் பண்ணி கோர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஒரு 1 ஹவர்லாம் நாங்கள் நைட்டு ஃபோனில் பேசியிருக்கோம், பேசுவோம். அவர் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வேலிடாக இருக்கும். அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி மட்டும்தான் பேசுவார். அதே மாதிரி நீங்கள் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சீன் வச்சுலாம் நீங்கள் அவர் ஏமாத்திரிய முடியாது. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, இது என்ன பண்ணுறன்றதான் சொல்லுங்கள். அது அதே மாதிரி சொல்லுவார், இங்கே பாருங்கள் நான் ஓடுற படத்துக்குள்ளே நடந்தால் போதும், எனக்குன்னு எதுவும் பெருசாலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். முன்னாடியே ஸ்கிரிப்ட் ஒன்னே ஒன்று அவர் கேட்பார், நீங்கள் என்ன வேணால் சீனில் சேஞ்சஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், டைலாக் பண்ணுங்கள். பட் எனக்கு முதல் நாள் ஒரு 6 மணிக்கு முன்னாடி அது வந்து எனக்கு சீன் பேப்பரை கொடுத்துருங்க, நான் வந்து ப்ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வருவார். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரு PDF அனுப்பிடுவோம், அது ப்ரிப்பேர் ஆகிட்டு ஸ்பாட்டுக்கு வருவார். அவர் பாட்டுக்கு அதை உட்காந்துட்டு வேறு வர மாதிரி பேசி பார்த்துப்பார். பார்த்துட்டு வந்து டேக் போகும்போது, அரே இது இதுக்கு வந்து இப்படி பேசிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு, இல்லை இது இப்படி கன்வே பண்ணிக்கலாமா அப்படின்னு வருவார். அது ஓகேனா ஓகே அப்படின்னுவேன், இல்லைனா வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம்னு. அவருக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் இதை வைக்க மாட்டீங்க, நான் அதுவே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவார். ஸோ அவர் ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஹீரோட சப்போர்ட் இல்லைனா நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சா ஒரு இது பண்ண முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அவருக்கு, கேட்பார். பட் ஆனால் எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆன்சர் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு திருப்தி இருக்கும். அது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான வேலிடேட் பாயிண்ட் ஒரு டைரக்டர்கிட்ட எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு. இல்லை அது வந்து ஓப்பனாக எல்லா இன்டர்வியூலையுமே கூட சொல்லியிருக்காரு. அது எத்தனை பேர் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து அது ஒரு ஈகோ இல்லாமல் அதை ஒரு பக்கத்தை வச்சுட்டு அதை சொல்லுவாங்கன்றதே தெரியாது. அது எல்லாமே ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு அவர், எல்லா இன்டர்வியூலையுமே என் பக்கத்தை வரச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இருந்ததுனா வந்து கட்சியில் அவர் பண்ணதாங்க கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி படமாக அவருக்கும் ஒரு ஒரு பெரிய ஹாப்பி, ஒரு ஹிட்டாக அமைஞ்சதில் அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார். ரொம்பவே சந்தோஷம். அடுத்ததான் நம்ம ஹீரோ கிட்ட பேசியே ஆகணும். எஸ் ராகவ் விஜய்,
சொல்லுங்க, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்கீங்க, அது வந்து செகண்ட் ஹீரோ லீடாவே த்ரூ அவுட் படம் ஆரம்பத்துல இருந்து நீங்க டிராவல் பண்றீங்க. நடுவில் உங்களை நான் வந்து பேயா கூட நினைச்சிட்டேன். ஆமா டைரக்டர் சார், நீங்க அந்த ஸ்டேஷன்ல வந்து இது கண்ணெல்லாம் வரும்போது அப்போ பேய் தான் வந்து லெட்டர் வச்சுட்டு அப்படி ஒரு டிஸ்ட் வச்சிங்க நீங்க. சஸ்பென்ஸ், இந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் ஒரு கியூரியாசிட்டி உண்டாக்கும் தான் கண்டிப்பா. அப்போ இதை வந்து போய் பார்ப்பாங்க அங்க ஒரு டிஸ்ட், நம்ம வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது. சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் வந்து லீட் ரோல் பண்ணுறீங்களா, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரப்போ வந்துட்டுருக்கு இந்த மாதிரி, ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி ஏதோ கேமியோ ரோல் கொடுத்தா பண்ணுவீங்களா? கேரக்டர் தான், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ஃபர்ஸ்ட் லீட் செகண்ட் லீடுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் தேவை இருக்கிறனால தான் உள்ள வரணும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது கேரக்டர் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது கேமியோவாக இருந்தாலும் தாராளமாக பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை. சூப்பர். பட் நீக்கி இப்போ வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கேரக்டர் நிற்குதா? கண்டிப்பாக நல்ல வெயிட்டான, ஒவ்வொருத்தருக்குங்க நல்ல வெயிட்டான கேரக்டர் முக்கியம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து சோலோ ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கதைக்கு வந்து டிமாண்ட் பண்ணுச்சு அந்த மாதிரி ஒரு ரோல், ஒரு ஹிடன் ரோலாகவே இருக்கும் ஆனால் அது பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, ஸ்க்ரீன் டைமிங் கம்மி தான் இல்லைன்னு சொல்லல, பட் அது கேரி பண்ணுற வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தது நமக்கு, அதுதான் முக்கியம். எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, நாங்கள் அதுவுமே நான் சொன்னேன், சரி இப்போ நான் வந்து நம்ம ரெண்டு பேர் பழகிட்டோன்றதுனாலலாம் கிடையாது பிரதர், இவ்வளோ நேரம் தான் வருது இப்படிதான் இருக்கும், இது ஓகே அவர் நம்பிக்கிறதுனா நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து யாருமே நான் புஷ் பண்ணுறதே கிடையாது, ஓப்பன் சாய்ஸ், நீங்கள் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னன்றதை பார்ப்பேன்னோடனே இவரும் இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆடிஷன் கொடுத்தாங்க. சூப்பர். ஸோ அப்படிதான் வந்து அவர் உள்ள வந்தது. இந்த ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ டேரக்டர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோற்றங்களாக மாற்றங்கள்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. தாடி வளர்க்கணும், தாடி ஷேவ் பண்ண முடி வளர்க்கணும், முடியை கட் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரமும் அப்படி. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டிசைர் வந்து டிமாண்ட் வச்சாரா? அதுக்கு முந்தின ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொம்பு வச்சு செய்யுங்க கொஞ்சம் பல்காக இருக்கேன். ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஒரு கேரக்டருக்கு ஓகே, அந்த டிரைவர் கேரக்டருக்கு அந்த பாடி ஓகே, பட் வேறஸ் ஐடி வைட்டாக அது. ஆமாம், நான் அது நான் கேட்கணும்னு நினச்சேன், எஸ் அதுக்காக தான் இந்த கேள்வி. கரெக்ட். இன்னொருத்த வந்து டெக்கி, அவனுக்கு வந்து அப்படியும் இருக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணணுமா இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டோன் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் டைட் டைட்டாக கொடுத்து ஏதோ பல்காக இருக்கிற மாதிரியே ஆக்கி பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் எனக்கே சில நேரத்தில் கொஞ்சம் பல்காக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வேற கதை, அது ஒடுங்க, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணிட்டு தான் அந்த இது பண்ணு. சூப்பருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சாயல் இவர்கிட்ட நான் பார்க்குறேன், நம்ம ஹீரோ அருள்நதி சார் அப்பப்போ ஒரு ஸ்லாங் அப்படியே தெரியுது, நீங்கள் ரொம்ப உள் வாங்கியிருக்கீங்க, ஆப்டாக இருக்கீங்க. கிட்ட ஒரு 35 இன்டர்வியூ அவரோட தாங்க உட்காந்து கொடுத்தேன்னா அப்படியே நீங்கள் பேசுகிற ஒரு ஸ்லாங் சாயல் கொஞ்சம் ஃபேஸ் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. தேஜாவு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எடிட்டர், அவரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். சொல்லுங்கள். ஸோ அருள் சித்தார்த் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து மலையாளம் நல்லடி ஒரு படம் பண்ணியிருந்தார், பட் தமிழில் அவருக்கு தான் அது ஃபஸ்ட் படம். நல்ல ஒரு யங்ஸ்டரு, நல்ல ஒரு எந்துவான ஆள். கிட்டத்தட்ட அந்த நாங்கள் வந்து டே டு டேவே ஃபுட்டேஜ் வந்து வர வர ஒரு ஒரு தேர்ட் டேலேருந்தே அவர் ரஃப் ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஸ்பாட் எடிட்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப எந்துவாக கூட வந்து ஒர்க் பண்ணார். குறிப்பாக அந்த லாக்டவுன்லலாம் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து அவர் என் கூட வந்துட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 வேர்ஷன் கட் பண்ணோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த தேர்ட் வெர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குற வெர்ஷனு. ஸோ ரொம்ப நல்ல சென்சிபிளான ஆள், ஏன்னா அந்த அந்த எடிட்டிங் சென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அவருமே இந்த சில க்வெஸ்சன்ஸு வேலிடாக வைப்பார், டவுட்ஸ் இருந்தால் ஓப்பனாக சொல்லுவார். நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, ஏன்னா இந்த படமே நீங்கள் பார்த்துருவீங்க. ஆமாம், சஸ்பென்ஸ் த்ரில்லரில் எடிட்டிங்ன்றது வெரி ஒரு, நம்ம அந்த டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அவரோட ஒர்க் வந்து உங்களுக்கு தனித்துவமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. சூப்பருங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவரையும் பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்ட் ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ ஹீரோயின் பற்றி நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், எப்படி இந்த படத்துக்கு அவங்க வந்தாங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்மிருதி வந்து நாங்கள் தடம் படத்தில் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க. ஓகே. அவங்க வேணும்னும் போது நான் த்ரூ நம்ம பிஆர்ஓ த்ரூ அவங்கள ரீச் பண்ணி அவங்க ஆஃபீஸ் சொன்னாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்கள் இவ்வளோ தான் நீங்கள் வருவீங்க படத்தில், பட் உங்களை சுற்றி தான் ஃபுல் கதையே இருக்கும். ஆமாம். அப்படின்னும் போது அந்த தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நான் படம் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லாமல் ஏன்னா ஹீரோவே ஒரு ஹாஃப் அன் அவர் செகண்ட் லீடு வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. ஆமாம். இந்த படத்தை த்ரூ அவுட் இருக்கிறது தான் ரைட்டர் மட்டும் தான் அந்த ஃப்ரேம் ஒன்று இருப்பார். ஏன்னா இது வந்து ஸ்டோரி ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான், அது எல்லாருமே அதில் புரிஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு அதை பண்ணாங்க. அவங்களுமே அந்த படமாக பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க போர்ஷன் மட்டும் நடிச்சுட்டு அவங்க வேறு ஒரு படங்களில் பிஸியாக இருந்தாங்க. ப்ரீமியர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்குமே இது வர்றாங்க.
கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தியேட்டர் விசிட்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட், நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கரெக்டாக கிராஸ் பண்ணி பிக்கப் பண்ணி அதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படத்தோட கதாசிரியர் ஒருத்தங்க இருக்காங்க, ஆனால் படத்தில் ஒருத்தர் கதை எழுதி ஒருத்தர் இருக்காருக்காங்க. ஸோ அவரை பற்றி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் வந்து அச்சுத் குமார். அவர் வந்து இங்க வந்து ரஜினி முருகன், விக்ரம் வேதா, இப்ப கேஜிஎஃப் 2 எல்லாம் பண்ணிருக்காரு. கன்னடாவில் வந்து ஒரு சீசன் ஆக்டர், அவர் ஒரு நியர்லி ஒரு 350 மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. பேசிக்கலி அவர் வந்து ரைட்டர், சூப்பர் ரைட்டருமே, அதனால் அந்த சென்ஸு பயங்கர அதிகம். அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு புரோக்கன் தமிழில் நம்ம கம்யூனிகேட் பண்ண, நம்ம பேசுகிறது நல்லா புரியும் அவருக்கு. இந்த படத்தை பற்றி எனக்கு லாங்குவேஜாக அப்படியுமே எனக்கு அந்த பேரியரே இல்லை. ஓகே, ஸோ பண்ணோம். ஆனால் எப்படி இருந்ததுன்னா, ஒரு அருள் நீங்கள் ஒரு நாள் கேட்டார், யார் வந்து அவர் ஏன் இப்படி இருக்கார், அவருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அவர் கேரக்டருக்குள்ளே இருக்கார். அவர் சீரியஸாக எப்படி இருப்பார், அவர் வந்து போய் உட்காரதா இருக்கட்டும், அவர் நம்ம ஷார்ட்டு கூப்பிட்டீங்கன்னா திருப்பி உள்ளே வரதா இருக்கட்டும், வந்து பேசுறதா இருக்கட்டும் இருப்பார். எந்த இடத்துல வந்து அவர் வந்து அவர் கேரக்டர்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, வந்து ஒரு உதவதிப்பார் பார்த்தீங்களா இன்டர்வல் கப்போ, அப்போ வந்து அந்த ஷார்ட் இது பண்ணும்போது சொன்னார், எனக்கு வந்து இந்த பக்கம் சர்ஜரி ஆயிருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கன்னும் போது தான், ஓ இவர் இப்படி தான் பேசுவாரா அப்படின்றது வந்து அவருக்கே தெரிஞ்சுது. சரியான ஆக்டர் எல்லாருமே என்கிட்ட கேட்டதுதான், யாருங்க யாருங்க அது இப்படி பண்ணியிருக்காரு இது பண்ணாரு. ஸோ அவரை மென்ஷன் பண்ணும்போது நம்ம எம்எஸ் பாஸ்கர் சாரை மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது, அவர் தான் வந்து அவருக்கு வந்து டப் பண்ணியிருப்பார். ஸோ சூப்பராக பண்ணார், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அந்த வாய்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட 95% இதே மாதிரி தான் அவர் சாரோட வாய்ஸ்லையும் இருக்கும். ஸோ ஒரு 4 hours வந்து முடிச்சு கொடுத்தாரு, அவங்க வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து இவரோட ஆக்டிங் வந்து அந்த வாய்ஸ்லாம் மறைஞ்சி தனித்தாயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அமைஞ்சு கதாபாத்திரத்துக்கு ஸ்பெஷலாக. ஸோ நானே ஒரு செகண்டில் வந்து உண்மையாகவே தேஜாவு அப்படின்றதுக்கு கொஞ்சம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கட்டாக கதை வந்து வேற லெவல் ட்விஸ்ட்டாக இருக்குது. அது வரைக்கும் நான் உண்மையாக என்ன நம்பிட்டேன்னா, இவர் ஏதுல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் நம்ம அப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க கூட. ஸோ ஓகே ரைட், ஏன்னா தேஜாவுன்னா நமக்கு ஒரு விஷயம் நடந்தது நடந்த மாதிரி இருக்குது, நடக்க போகிறது தெரியும் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த டைட்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாத்துலேயும் வரப்போகுது, சூப்பர் டூப்பராக ஆகுது. இதே பெயர் தான் வைக்க போகிறீங்களா இல்லை எதாவது ரிவீல் பண்ணலாமா? இல்லை ஆக்சுவலி நான் சொன்னேன், தெலுங்குல ஆல்ரெடி ரீமேக்கோட ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு. அங்கே வந்து நவீன் சந்திரா தான் லீடாக நடிச்சிருக்காரு, மதுபாலா மேம் இருக்காங்க, இவர் இருக்காரு, அச்சுத் சார் இருக்காரு, ப்ளஸ் அந்த ஊர் ஆக்ட்ரஸ் வேறு வேறு ரோலில் வந்து இந்த ட்ரைனிஸு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றிட்டோம். அங்கே வந்து நம்ம வந்து ஹாட் ஸ்டார் கொடுத்தோம், அவங்க டைட்டில் மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, அங்கே டைட்டில் வந்து ரிப்பீட். ஓகே, ஏன்னா இப்போ தேஜாவுன்னும் போது நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது ஒரே நேம் இருக்கும்போது வர முடியாது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்ன்றதுனால அவங்க வேறு வேறு டைட்டில்ஸ் நிறைய சஜஸ்ட் பண்ணால் தலையை பிச்சுக்கிட்டோம். ஏன்னா தமிழ்லேயே அது நடந்துச்சு. ஃபைனலி அங்கே வந்து ரிப்பீட் அப்படின்ற நேமில் வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அங்கே ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த டீமுக்கே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஸோ கடைசியாக நம்ம ஷோட எண்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தர தனித்துவமாக வந்து நம்ம நேர்களுக்கு, ராஜ் மியூசிக் டீம், ராஜ் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தேஜாவு படம் வந்து கடந்த 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது, இப்போது இன்றைக்கி வந்து ஒரு 3rd week என்ட்ரா இருக்குது. இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஒரு ஃபஸ்ட் டைமராக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் வந்து படங்களை பார்த்து உங்கள் ரிவ்யூஸை வந்து, ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஒரு பெரிய ஒரு ரீச்சாக இருந்திருக்கு. நீங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கலனா ஸ்டில் தியேட்டர்ஸில் வந்து உங்களோட ஃபேவரட் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து இது பண்ணுங்கள். அடுத்தும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட வந்து நான் வருவேன்றது மட்டும் நான் இங்கே அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். சூப்பர். அடுத்தது நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டே ஆகணும், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நேர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஷோட எண்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ இது இல்லாமல் இப்போ வந்து மிஸ்டர் செஃப்னு ஒரு ப்ராஜெக்ட் ஷூட் போயிட்டு இருந்தேன். சூப்பர். அது ஹாஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. சிங்கப்பூரில் தான் ஷூட்டு, ஒரு 30-40 days சிங்கப்பூரில் ஷூட் இருந்தது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு அதர் ஹாஃப் ஷூட் ஷெடியூல் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து ஆஃப்டர் திஸ் பெஸ்ட் செப்ட் அப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது. எனி டைம் வந்து சூன் ஸ்டார்ட் ஆகும்போது டைட்டில் வந்து இது பண்ணல, ரிவீல் பண்ணக்கூடாது ஒருவேளை. ஓகே, கண்டிப்பாக அதனால அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது.
அண்ட் தெலுங்குல நம்ம ரிப்பீட் வேற வருது இப்போ. ஸோ அதுவும் டெஃபினட்டாக உங்களுக்கு தேஜாவை பார்த்துருந்தாலும் ரிப்பீட் வேற ரிப்பீட் அடிச்சு பார்ப்பீங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரே படத்தை நம்ம பார்த்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்ம நிறைய வந்து ஸ்க்ரீன் பிளேவாக சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் வந்து கொஞ்சம் அந்த ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர்ப்பா. அந்த படத்தையும் நான் பார்த்தேன். கண்டிப்பாக பண்ணுறீங்க. தேஜாவை பார்த்துருந்தீங்கன்னா ரிப்பீட் உங்களுக்கு போர் அடிக்காது. சூப்பர் ரிப்பீட்டாக இருக்காது. ரிப்பீட்டாக இருக்காது. நல்லா இது செம்ம டைமிங் ரைமிங். அண்ட் நீங்கள் அதெல்லாம் வர்றதுனால இப்போது மேற்கொண்டு ஆக்டர் தேஜாவும் கண்டிப்பாக வெரி சூன் ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் இப்போது சைன் பண்ண போகிறேன். மற்றபடி படம் நீங்க பாருங்க, குறை நிறைய இருந்தா எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. குறை இருந்ததுன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நிறைய இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ஏமாத்தாது. படம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, கண்டிப்பா பாருங்க தியேட்டர்ல. இது மாதிரி நிறைய படங்கள் நீங்களாம் பார்க்கணும், உங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணும், தேஜாவும் என்டர்டெயின் பண்ணும், ஃபர்தர் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, ஓடிடியில் வரும், வரப்போ ஓடிடிலையும் பாருங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம். அந்த சன்மானத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ உழைக்க முடியுமோ மேற்கொண்டு உழைச்சி உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த டீமுக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சக்ஸஸ் மீட்டை நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். அது ரிப்பீட்டாக இல்லை இன்னொரு ஒரு ஜேர்னலாக அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி எண்டுக்கு வருது அப்படிங்கும்போது எனக்கே வந்து ஆஹா எப்படி இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சேன்னு தெரியல. மீண்டும் ஒரு இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகேஷ் அண்ட் ராகவ் விஜய், அரவிந்த் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.